வணக்கம் வான்மலர் நேயர்களே. சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டர் எல்டாம் சாலை அலுவலகத்திலிருந்து எக்மோரில் பாந்தியன் சாலைக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது. இந்த புதிய அலுவலகத்திலிருந்து நாங்கள் இன்று முதல் செயல்பட துவங்கியிருக்கிறோம். ஆண்டவரின் இறைப்பணியை இந்த இடத்திலிருந்து நாங்கள் இன்னும் வெற்றிகரமாக செய்வதற்கு உங்களின் ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து எங்களை ஆதரியுங்கள். கடந்த ஒரு மாதமாக எங்கள் பணிகளில் ஏற்பட்ட சிறு தொய்விற்காக நாங்கள் வருந்துகிறோம். தொடர்ந்து வான்மலரோடு இணைந்திருங்கள். வான்மலருக்காக ஜெபியுங்கள். வான்மலரை ஆதரியுங்கள். வான்மலர் இல்லத்தின் புதிய முகவரியை வாசிக்கிறேன். கிறிஸ்டியன் மீடியா சென்டர், ஓல்ட் நம்பர் 92, நியூ நம்பர் 105, செகண்ட் ஃப்ளோர், பாந்தியன் ரோட், ஆப்போசிட் டு மியூசியம், எக்மோர், சென்னை 8. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். வான்மலர் பணிகளுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் வெற்றிகரமாக தொடர்ந்து செயல்பட உங்களுடைய ஆதரவும் ஊக்கமும் எப்போதும் எங்களுக்கு தேவை. நன்றி. Me.
வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இப்போது ஒருத்தரை வீழ்த்தணும்னா அவருடைய பலத்தோடு போராடாமல் அவருடைய பலவீனம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் அடித்து அவரை வீழ்த்துறதுங்கிறது போர் யுக்திகளில் ஒன்று இல்லையா? அவங்க பலவீனம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது. சரி, பலவீனம்னா என்ன? நாம் நம்மை குறித்து ஒரு தவறான தப்பிதமான கற்பிதங்களை நாமே நமக்கு கற்பித்து கொள்வது தான் பலவீனம் இல்லையா? எனக்கு இது வராது, இது எனக்கு தெரியாது, இதை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சிலர் பயப்படும். எதுக்குன்னே காரணம் தெரியாது. அதுக்கு என்ன காரணம்? முதல் முதல் அவர்களுக்கு அந்த பொருள் அறிமுகமாகும் போது அவங்க மனசில் அவங்க சூழலில் ஏற்படுகிற ஏதோ ஒரு கசப்பான விஷயம் அந்த பொருள் மேலேயே ஒரு வெறுப்பு ஏற்படுத்தும். எங்கள் உறவினர்கள் ஒரு தம்பிக்கு பஞ்சை பார்த்தாலே பயப்படுவார் சின்ன வயசில். இப்போ எப்படின்னு தெரில. என்னுடைய தங்கை மகள் கோழியை பார்த்தா பயப்படும். இப்போ கல்லூரி படிக்குது, கோழியை பார்த்தா பயப்படும். சிக்கன்லாம் சாப்பிடும், அது வேறு விஷயம். கோழியை பார்த்தா பயப்படும். இதெல்லாம் ஏன்னா காரணம் தெரியாது. இதெல்லாம் விடுங்க, நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறுல அவர் பூனையை பார்த்தா நெப்போலியன் ரொம்ப பயப்படுவார். அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்புகளில் நான் படித்தேன். பூனையை பார்த்தா நெப்போலியன் ரொம்ப பயப்படுவார். எப்படி பயப்படுவார்னா, ஏன்னா நெப்போலியன் பிறந்து வீட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாள் பூனை அப்படி வெகுரி மேல் ஓடிச்சான். அந்த சின்ன வயசில் பூனையை பார்த்தா அது சிங்கம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுவே மனசில் பதிஞ்சு பெருசான உடனேயும் பூனையை பார்த்து பயப்படுவார். இதை அவருடைய தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய எதிரி நெல்சன் எப்படியோ ஒரு நாள் போர்க்காலத்தில் ஒரு 70 பூனையை கொண்டு வந்து விட்டுனானான். உடனே அவர் பயந்து வெலவெலுத்து போய் அந்த உதவி தளபதிக்கிட்ட போர் நடத்துகிற பொறுப்பு விட்டுட்டு போர்க்களத்தை விட்டே போயிட்டாருன்னு ஒரு குறிப்பு இருக்குது. எனவே முதல் முதல்ல அந்த பூனை அந்த காலத்தில் அவருக்கு சிங்கமாக தெரிஞ்சு அதுவே நிலச்சி ஒரு போர்க்களத்தை விட்டே அவர் போவதுக்கு அது காரணமாக இருந்துச்சு. எனவே சின்ன சின்ன பலகீனங்கள் ஏன் நமக்கு வருதுன்னா, நம்ம முதல்ல அதை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற இம்பேக்ட். இப்போ உணவு விஷயத்தில் அப்படி தான். இந்த உணவு சுவை அறிஞ்சு நினைவு தெரிகிற வகையில் பிள்ளை எதை சாப்பிடுதோ ஃபஸ்ட்டு சுவை எதுக்கு அதிகமாகதோ அதுக்கு அது அடிமையாகிடும். அல்லது அதுதான் நிறையா சாப்பிடும். சொல்ல சொல்லுவாங்களே, உருளைக்கிழங்குனா ரொம்ப சாப்பிடுவோம், கேரட் சாப்பிடவே மாட்டேறான். ஏன்னே தெரில. என்னென்னா, அந்த முதல் அறிமுகமாகிற சுவையின் அந்த நேரத்தில் இந்த சூழல் மனநிலை அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற விதம். அப்போ எதை நமக்கு முதல் பிடிச்சோ அதை ரொம்ப சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப சாப்பிட்டா கடைசியில் அதுவே நமக்கு நோயாக வந்து அதை ரொம்ப குறைச்சிக்கோன்னு சொல்லுவான் டாக்டர்கிட்ட போனால். இது வேறு விஷயம். அப்போது முதல் முதல் அறிமுகமாகும் போது அந்த சூழல்னால் தப்பதாக படுத்தும், அதுக்கு பிறகு அது சரியாக உள்வாங்கிக்கொள்ளும். எனவே இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம் அப்படின்னு பயக்கணும். பார்த்தீங்கன்னா, இந்த தப்பிதமான கற்பிதங்களை நம்ம எடுத்து எடுத்து போட்டு நல்ல பலத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பலவீனங்கள் தான் நம் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்க உதவும். அதுதான் எதிரிகளுக்கும் உதவிடும். பாருங்கள், ஒரு பூன விஷயத்தில் பயந்ததுனால ஒரு போர்க்களத்தை விட்டு நெப்போலியனே வெளியே போயிருக்கிறான்னு சொன்னால், தேவையற்ற பயங்களை, தேவையற்ற பலவீனங்களை, தப்பாக கற்பித்து கொண்டிருக்கிற நமக்கு நாமே கற்பித்து கொண்டிருக்கிற புரிதல்களை மாற்றி, ஓ இப்படி நடந்ததுனால இது இப்படி இருக்கு, மற்றபடி இது இவ்வளோதான் அப்படின்னு அதை புரிந்து கொள்வது தான் அன்றாட ஆரோக்கியமான வெற்றிகரமான பயனுள்ள வாழ்க்கைக்கு வித்திடும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலர் இல்லத்தின் கூட்டு பிரார்த்தனை நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த ஜப நேரம் எங்களது ஃபேஸ்புக் லைவில் ஒளிபரப்பாகும். விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள்.
கிறிஸ்டியன் மீடியா சென்டர், ஓல்ட் நம்பர் 92, நியூ நம்பர் 105, செகண்ட் ஃப்ளோர், பாந்தியன் ரோட், ஆப்போசிட் டு மியூசியம், எக்மோர், சென்னை 8.